நாகப்பட்டினம் காணம்பாடி நகராட்சி நடுநிலை பள்ளியில் மாணவர் சேர்க்கை பேரணி மிக சிறப்பாக நடைபெற்றது. அரசு பள்ளியில் தமிழ் வழி கல்வியில் பயிலும் குழந்தைகளுக்கு தமிழ்நாடு அரசு பல்வேறு சலுகைகளை வழங்கியுள்ளது. குறிப்பாக அரசு பள்ளியில் தமிழ் வழி கல்வியில் பயிலும் மாணவர்கள் உயர்கல்வி பெற 7.5% இடஒதுக்கீடு அரசு பள்ளியில். தமிழ் வழி கல்வியில் பயிலும் பெண் குழந்தைகளுக்கு உயர்கல்வி பெற மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டம். காலை சிற்றுண்டி தனித்திறமையை வளர்த்து கொள்ள சிறார் திரைப்படம் தேன் சீட்டு மாத இதழ் வானவில் மன்றம் கலை திருவிழா உள்ளிட்ட போட்டிகளில் கலந்து கொண்டு மாநில அளவில் பரிசு பெறும் குழந்தைகளுக்கு வெளிநாடு சுற்றுப்பயணம் இப்படி பல்வேறு சலுகைகள் வழங்கியுள்ளதை எடுத்து சொல்லி நாகப்பட்டினம் காடம்பாடி நகராட்சி நடுநிலைப்பள்ளி கணினி முதல் கழிவறை வரை அனைத்து வசதிகளையும் கொண்ட பள்ளியாக செயல்படுவதை விளக்கியும் எல்கேஜி முதல் 8ஆம் வகுப்பு வரை எந்தவித செலவும் இல்லாமல் தரமான கல்வி வழங்கும் பள்ளியான காடம்பாடி நகராட்சி நடுநிலை பள்ளியில் மாணவர்களை சேருங்கள் என்று கோஷமிட்டு பதாகைகள் ஏந்தி ஊர்வலமாக பள்ளிப்பகுதி முழுவதும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை நாகப்பட்டினம் வட்டார கல்வி அலுவலர் திரு இளங்கோவன் அவர்கள் தொடங்கி வைத்தார். பள்ளி தலைமை ஆசிரியர் இளமாறன் பள்ளியின் சிறப்புகளை எடுத்து சொல்லி 5 வயது நிரம்பிய அனைத்து குழந்தைகளையும் பள்ளியில் சேர்க்க வேண்டுகோள் விடுத்தார். பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள், இல்லம் தேடி தன்னார்வலர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காரம்பாடி நகராட்சி நடுநிலைப்பள்ளியிலிருந்து தூங்கியிருக்கிறது இப்பேரணி.